பெண் பாலியல் புகார் மீது தற்பொழுது சிறப்பு டிஜிபியிடம் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் ராம் ராமசெல்வராஜ் நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது யார் தலைமையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த நான்கு மணி நேர விசாரணை குறித்து முழு விவரங்களையும் நீங்க சொல்லலாம் தமிழக காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக இருந்தவர் மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பாலியல் புகார் கொடுத்தார் இது காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு மட்டுமில்லாமல் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பத்து பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் டிஜிபியை சந்தித்து புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த சிறப்பு டிஜிபிக்கு சிக்கல் வலுத்திருக்கிறது ஏற்கனவே அவருக்கு எதிரான பாலியல் புகாரின் பேரில் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு டிஜிபிக்கு எதிராக சிபிசிஐடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இந்த வழக்கு விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அதன்படி சிறப்பு டிஜிபி இன்று காலை பதினோரு மணி அளவில் சிபிசிஐடி அலுவலகம் வந்தார் அங்கு அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சிபிசிஐடி டிஜிபி பிரதீப் வி பிலிப் மேற்பார்வையில் எஸ்பி முத்தரசி இந்த விசாரணையை நடத்தி வருகிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக முதல்வர் திருச்சி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த போது பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட இந்த சிறப்பு டிஜிபி சென்றிருந்தார் அப்போதுதான் பெண் ஐபிஎஸ் அதிகாரியை தம்முடைய காரில் ஏற்றி பாலியல் சீண்டால் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் என்பது புகார் ஆகும் எனவே அது தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன அதோடு மட்டுமில்லாமல் இந்த சிறப்பு டிஜிபி மீது புகார் செய்வதற்காக அவர் காரில் சென்னை வந்தார் அப்போது செங்கல்பட்டு டோல்கேட் அருகே அவரை மடக்கியதோடு மட்டுமல்லாமல் காரில் இருந்து சாவியை பிடுங்கியதோடு மட்டுமல்லாமல் சென்னைக்கு வரவிடாமல் தடுத்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் அது தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன தற்போது கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு சிறப்பு டிஜிபி விசாரணைக்கு ஆஜராகி இருந்தாலும் தற்போது வரை நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடித்து வருகிறது ஏற்கனவே இந்த சிறப்பு டிஜிபிக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட புகாரின் பேரிலும் அதே போன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு நேர்ந்த பாலியல் சீண்டல் தொடர்பாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கை விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட சிறப்பு டிஜிபியை ஏன் சஸ்பெண்ட் செய்யவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில்தான் அவர் தற்போது சிறப்பு அதாவது சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை பாயுமா அல்லது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஆனாலும் நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த விசாரணையை தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி நடத்தி வரும் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பதால் அதற்குள் சிறப்பு டிஜிபி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பெண் எஸ்பி கொடுத்த பாலியல் புகார் மீது தற்பொழுது சிறப்பு ரிஜி வேணும் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தலைமையில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருவதாக நமது மூத்த செய்தியாளர் ராமசிவராஜ் பில்லை கிளிக் பண்ணுங்க